ஸ்ரீ ராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் அயோத்தியா காண்டம் முப்பத்து ஏழாம் சர்க்கம் ராமர் முதலியோர் மர தரித்தல் ராமர் இவ்விதமாக சித்தார்த்தரும் தமது தந்தையும் சொன்னதை கேட்டு தாம் மிக்க வணக்கமுள்ளவராய் வெகு மரியாதையாக பின்வருமாறு சொல்லலானார் அரசரே எல்லா வகை சுகங்களையும் விட்டு காட்டில் வனசரர்களோடு வசிப்பவனும் பற்றற்றவனுமான எனக்கு பரிவாரங்களினால் என்ன பலன் உத்தமரான அரசரே ஸ்லாக்கியமான யானையை கொடுத்துவிட்டு யானை கழுத்திடு கயிறை விரும்பி வைத்திருப்பின் அதனால் அவனுக்கு தினையளவு பிரயோஜனமும் உண்டோ அதுபோல எனக்கு பரிவாரங்களால் பயனில்லை என்றோ நான் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிவேன் வேலைக்காரர்கள் பதினான்கு வருஷ காலம் காட்டில் வசிக்கப் போகிற எனக்கு மர உரிகளையும் மண்வெட்டியையும் கூடையையும் கொண்டு போகட்டும் என்றார் அதைக் கேட்ட கைகேயி வெட்கமே இல்லாமல் தானாகவே மர உரியை அஜனக்கூட்டத்தின் நடுவில் எடுத்து வந்து ராமர் கையில் கொடுத்து உடுத்துக்கொள் என்றாள் புருஷ சிங்கமான அந்த ராமர் கைகே நடத்தி நின்று இரண்டு மரபுரிகளை சந்தோஷத்துடன் வாங்கிக் கொண்டு தமது மெல்லிய பட்டாடையை களைந்து தவசிகளுக்கு உரிய அந்த ஆடைகளை தரித்தார் லக்ஷ்மணரும் தகப்பனார் முன்னிலையிலேயே தமது விலையுயர்ந்த வஸ்திரங்களை களைந்து தவசிகளின் உடையை உடுத்து கொண்டார் மெல்லிய பட்டாடைகளை உடுப்பவளான சீதை தனக்கென்று கைகையை கொண்டு வந்த மரவுரியை பார்த்தவுடன் வலையை கண்ட பெண்மான் போல் நடுங்கி கைகை நடத்தில் இருந்து வெட்கப்பட்டவள் போல் தனக்காக கொண்டு வந்த தர்பை மரபுரிகளை வாங்கிக் கொண்டாள் பத்தி தர்மத்தை அறிந்து அதனை அவ்வாறு அனுஷ்டித்து இருக்கும் உத்தமையான அந்த சீதை கந்தர்வராஜன் போல இருக்கும் கணவரை நோக்கி உடையை உடுக்க அறியாதவளாய் கண்களில் நீர் ததும்ப எவ்வாறு தவசிகள் மர உரியை கொள்கிறார்கள் என்று சொல்லி மனம் கலங்கியவளாய் அடிக்கடி மூர்ச்சித்தாள் ஒரு மர தனது கழுத்தில் தரித்து கொண்டு மற்றொரு மர தனது கைகளால் எடுத்து கட்டிக்கொள்ளும் வகை தெரியாமல் நாணத்தை அடைந்து நின்றாள் தரும நெறியில் பிழராது நடப்பவரில் சிறந்தவரான ராமர் விரைந்து வந்து சீதையின் பட்டுப்புடவையை மேல் தாமே மர கட்டினார் இவ்வாறு ராமர் செய்வதை பார்த்து கொண்டிருந்தவர்களான அந்த புறத்தில் வசிக்கும் பெண்கள் எல்லாரும் தம் தம் கண்களிலிருந்து நீரை சொரிந்தார்கள் அன்றியும் அவர்கள் காந்தியால் விளங்கிக் கொண்டிருக்கும் ராமரை பார்த்து குழந்தாய் நன்மனத்தையுடைய சீதையை காட்டுக்கு அழைத்துப் போக வேண்டும் என்று தகப்பனாரால் கட்டளை கொடுக்கப்படவில்லையே நீ தந்தை சொல்லை காப்பாற்றுவதற்காக மனித சஞ்சாரமற்ற காட்டுக்கு போய் திரும்பி வரும் வரையிலும் நாங்கள் இவள் முகத்தை பார்த்து பயன்பெறுகின்றோம் லக்ஷ்மணன் துணையாய் வர நீ காட்டுக்கு போவாய் மிருது தன்மையுடைய இவள் தபஸ்வினியைப் போல காட்டில் வசிக்கத்தக்கவள் அல்லல் எங்கள் வேண்டுகோளின்படி நட அழகிய சீதை இவ்விடத்திலேயே இருக்கட்டும் நீ என்றும் தர்ம சிந்தை உள்ளவன் ஆகையால் நீ காட்டுக்கு போவதை நிறுத்திவிட விரும்ப மாட்டாய் என்றார்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டும் ராமர் தம்மை போன்ற சீலமும் பருவமும் ஒழுக்கமும் உடையவளாகிய சீதையினுடைய வேண்டுகோளால் மரவுரையை கட்டவே கட்டினார் சீதை இவ்வாறு மர உரி உடுத்துக்கொண்ட அளவில் அதை கண்டு அரசருக்கு குருவாகிய வசிஷ்டர் கைகேயை பார்த்து மரியாதையற்ற மடந்தையே கெட்ட புத்தியுடையாய் குலத்தை கெடுக்க வந்தவளே கைகேயி நீ அரசரை மோசம் பண்ணியும் மரியாதையை கடந்தே செல்கின்றாய் நன்னடத்தையற்றவளே சீதை காட்டுக்கு போக வேண்டியதில்லை அவள் ராமர் இருக்க வேண்டிய சிங்காசனத்தில் இருக்கப் போகின்றாள் இல்லற ஒழுக்கத்தினருக்கு மனைவி ஆத்மாவென்றோ ஆத்மாவென்ற காரணத்தால் இச்சீதை ராமருடைய பூமியை காப்பாள் சீதை ராமருடன் காட்டுக்கு சென்று விட்டால் நாங்களும் அவரை பின்தொடர்ந்து சென்று விடுவோம் இந்நகரம் முழுவதும் காட்டுக்கு போய்விடும் ராஜ்ய முனையில் நின்று காக்கும் தண்டநாயகர்களும் ஸ்தாவர ஜங்கம ரூபமான பொருள்களுடன் மனைவியுடன் வசிக்கும் ராமரை நாடி செல்வார்கள் சத்ருக்னரும் பரதரும் மரபுரி தரித்து காட்டுக்குச் சென்று தமையனாரான ராமருடன் வசிக்கப் போகிறார்கள் மக்கட்கு தீமையையே புரியும் கெட்ட ஒழுக்கமுள்ள நீ ஜனங்கள் எல்லாரும் நீங்க மரம் மாத்திரம் மிகுந்து இருக்கும் சூன்யமான இந்த பூமியை ஒருத்தியாய் அரசாழ்வாய் எவ்விடத்தில் ராமர் அரசாழவில்லையோ அவ்விடம் நாடாக மாட்டாது எந்த காட்டில் ராமர் இருக்கின்றாரோ அந்த காடுதான் நாடு பரதர் தமது தந்தை மனமுத்து கொடுக்காத பூமியை ஆள்வதற்கும் உரியவர் அல்லர் அவர் அரசருக்கு பிறந்தவரானால் உன்னிடத்தில் புத்திரர் போல் வசிக்கவும் உரியவர் அல்லர் குலாச்சாரத்தை அறிந்தவரான பரதர் நீ இப்பூதளத்தை விட்டு ஆகாசத்தை அடைய கிளம்பினாலும் வேறு விதமாக செய்யவே மாட்டார் ஆகையால் புத்திர வாத்சல்யம் உள்ள நீ கொடிய தீங்கை அப்பரதருக்கு பண்ணி வைத்தாய் ராமரிடத்தில் இல்லாதவராக ஒருவரும் இவ்வுலகத்தில் இல்லை காட்டுக்கு போகும் ராமருடன் பசுக்கள் துஷ்ட பிராணிகள் மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் தொடர்ந்து செல்வதை இன்றைய தினமே நீ பார்க்கப் போகின்றாய் மரங்களும் ராமரிடத்தில் அன்பு வைத்திருப்பதை பார்க்கப் போகின்றாய் தேவி நீ சீதை கட்டிக்கொண்டிருக்கும் மர உரியை அவிழ்த்து மருமகளான அவளுக்கு நல்ல ஆபரணங்களை கொடு மர உரி அவளுக்கு தகுந்த ஆடை என்று என்று சீதை ஒடுக்கும் அத்துகிலை தடுத்து சொன்னார் அவர் மீண்டும் அவளை பார்த்து கைகையை நீ கேட்டுக்கொண்டது ராமர் வனவாசம் பண்ண வேண்டும் என்று அன்று எப்போதும் அலங்கரித்து கொள்ளத்தக்க சீதை சிங்காரித்துக்கொண்டு ராமருடன் வனத்தில் வசிக்கட்டும் ராஜகுமாரியான இவள் அழகான வாகனங்களையும் பரிசாரகர்களையும் அழைத்துக்கொண்டு வஸ்திரங்களோடும் வேண்டிய சாமக்கிரிகளோடும் காட்டுக்கு போகட்டும் நீ வரம் கேட்கும் பொழுது சீதைக்கு ஒன்றும் கூடாதென்று இதை கேட்கவில்லையே என்றார் நிகரற்ற மேன்மை உடையவராகிய அரசரது குலகுருவாகிய வசிஷ்டர் இவ்வாறு கூறியும் இஷ்டரான தமது கணவர் போல் நடக்க விரும்பிய சீதை மர உரி உடுக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை இத்துடன் முப்பத்து ஏழாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம ராமராம